அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் சங்கரன் கோயிலில் தான் ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். என்ன ஒர்க்னு பார்க்கலாமா? வாங்க. இதோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதான இந்த பகுதி காங்கிரீட்னால் கட்டப்பட்ட பெர்கோலா. இந்த பெர்கோலாவுக்கு மேலே ஒரு ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். இந்த பெர்கோலா கவர் பண்ணுறதுக்கு இந்த பெர்கோலாவில் மேலே பண்ணியிருக்கிற காங்கிரீட் லெவலாக இல்லை. இது ஈவன் பண்ணுறதுக்காகவும் மற்றும் இதிலிருந்து வர வெப்பம், அதாவது ஹீட்டை தடுக்கிறதுக்காகவும் இப்போ நாங்கள் ரூஃபிங் பண்ணுறோம். இது மல்டிவால் ஷீட்டில் பண்ண போகிற ரூஃபிங். இதுக்காக பண்ணுற ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் பாருங்கள். இப்போது இது மேலே லே பண்ணியிருக்கிறதான இந்த பைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஸ்கொயர் டியூப். இது சமமாக இது இந்த காங்கிரீட் பில்லர்ஸ் போகிற அந்த பகுதியிலேயே மேலேயே வச்சு அதை நாங்கள் வெல்ட் பண்ணுறோம். இது பண்ணுறது நிமித்தமாக அந்த கம்பி வந்து உள்ளே போகாது, அந்த பைப்ஸ் வந்து பெண்ட் ஆகாது, அதனால் அதுக்கேற்றது போல் லே பண்ணுறோம். இது போல் ரொம்ப நெருக்க நெருக்கமாக வச்சு கொடுக்கும்போது ரொம்ப லைஃப் லாங்க்கு நமக்கு நல்லாவும் இருக்கும். இது முடிஞ்சளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் அது ஃபினிஷிங் ஒர்க் இருக்குது. பெயிண்டிங் பண்ணணும், கிரைண்டிங் பண்ணணும், இந்த வேலைகள் தான். இது லே பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருக்கிற இடத்துலலாம் டம்மி வச்சு கவர் பண்ணணும். கீழேருந்து நீங்கள் பார்க்கும்போது இப்படியான லுக் இருக்கும். இந்த ஷீட் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இந்த இடத்துல அதிகமான வெயில், வெயில்னால் சாதாரணமாக அடிக்கலை, ரொம்ப ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தது. இதெல்லாம் சகிச்சு சமாளித்து நம்ம வேலையாட்களும் இந்த வேலைகளை செய்து கொடுத்தாங்க. இதோ பெயிண்ட் பண்ணுறாங்க. இது மேலே நாங்கள் பண்ணுற அந்த ஒர்க் அந்த பெயிண்ட்டுக்கு ஆயிரத்துக்குள்ள மற்றும் ஷீட் வருவதற்கு அங்கே ரொம்ப டிலே ஆச்சு, அதாவது பாலிகார்பனேட் ஷீட். அந்த கேப்பில் அந்த இடத்துல இன்னொரு கேட் ஒன்று பண்ணோம். கேட் அவர் கீழவும் ஒரு ரூஃபிங், அது வந்து கேனோபி போல் பண்ணியிருக்கோம். இந்த வேலைகளையும் அங்கே தொடங்கியாச்சு. மேலே அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி பெயிண்டிங்கும் அடித்தாச்சு. இதோ பார்க்குறது போல் நெருக்கமாக அந்த ஸ்ட்ரக்சர்ஸை பண்ணி முடித்தோம். அதன் பிறகு கீழே பார்த்திங்கன்னா இந்த கேட், இந்த கேட்டு ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கு இல்லைங்களா. இதில் வந்து WPC ஷீட் வச்சு இது நாங்கள் கவர் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேட்டினுடைய லுக் ரொம்ப அழகாகவும் இருக்கும், ப்ளஸ் அந்த வேலையும் சீக்கிரமாக சுலபமாகவும் முடிக்கலாம். ஒரு கேட்டு ஒரு வழியாக நமக்கு பாலிகார்பனேட் ஷீட் கிடச்சி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் அங்கே வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறமா இந்த ஷீட் வந்தது. இந்த ஷீட் வந்ததுக்கப்புறமா நாங்கள் அதை கட் பண்ணி லே பண்ணோம். அதை முடிக்கிறதுக்கே எப்படியும் நைட் ஆகிடுச்சிங்க. முக்கியமாக இந்த பாலிகார்பனேட் ஷீட்டை பற்றி இந்த இடத்துல சொல்லி ஆகணும். இந்த வெயிலையும் மழையையும் அது நிச்சயமாக தாங்குது. சுமார் 5 வருடங்கள் இருந்து 15 வருடங்கள் வரைக்கும் வரக்கூடிய பாலிகார்பனேட் ஷீட்டுகள் உண்டு. மினிமமாக நிச்சயமாக 5 வருடம் வரும்.
நைட்டில் பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதே போல் பகலில் மேலிருந்து வர அந்த சூரியனோட வெளிச்சம் கீழ்ப்பகுதியில் படும்போது அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் கீழே நாங்கள் செஞ்ச சாலிட் ஷேப் கேனோப்பி. இந்த கேனோப்பியில் நாங்கள் செஞ்ச இந்த வேலை, இந்த ஸ்ட்ரக்சரை கீழே மொத்தமாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை மேலே தூக்கி நாங்கள் நிறுத்தணும். இந்த வேலையை நிறுத்துறதுக்காக கீழே செஞ்சு மேலே எடுத்து இதை வைக்கணும். சாதாரண வெயிட் இல்லைங்க, ரொம்ப அதிகமான வெயிட். இப்போ ஈஸியாக இதை நாங்கள் மேலே வைக்கலை, இது ரொம்ப சிரமப்பட்டு மூணு பக்கம் கயிறு கட்டி அதுக்கப்புறமா அதை மேலே தூக்கி நிறுத்தி அவர் வெல்டு அடிக்கிற வரைக்கும் இதை இழுத்து பிடிச்சி வைக்கணும். ஏன்னா அப்படி தான் இந்த இடத்துல அங்கே வேலை செய்ய முடியும். அப்படியான ஒரு சூழ்நிலையும் அந்த மாதிரியான ஒரு வசதியும் தான் அங்கே இருந்தது. இருந்தாலும் அதை சமாளித்து செஞ்சாச்சு. இப்போது இந்த சாலிட் ஷீட்டு பார்த்திங்கன்னா எதுக்காக இது ஃப்ரண்ட்டில் போடுறோன்னும் போது வளைவான பகுதிகளில் இந்த சாலிட் ஷீட்டை போடலாம். இது இது போல் நேரான பகுதியில் இந்த மல்டிவால் ஷீட்டை நம்ம போடலாம். அதே போல் இந்த ஷீட்டை லே பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே இருக்கிற ஸ்டிக்கர்ஸை பிரிக்கிறோம். ஏன்னா அந்த ஷீட் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். அதே போல் அவ்வப்போது இந்த ஷீட்டை நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும். மேலே படிஞ்சிருக்கிற டஸ்ட் அதையெல்லாம் சரியான முறையில் சுத்தம் செஞ்சு இருக்கும்போது நிச்சயமாக இது அதிக நாள் நமக்கு நீடித்து உழைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை ஜாயின் பண்ணுறதான இடையில் இருக்கிற அந்த இடங்களுக்கு சரியான ஒரு ஜாயிண்ட்டுக்கு அலுமினியம் ஸ்ட்ரிப் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் சீலண்ட்டும் சரியான முறையில் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதையெல்லாம் சீராக சரியாக செய்யும்போது பாலிகார்பனேட் நிச்சயமாகவே ஒரு வர்த்தான பொருள் தான். அதே போல் சங்கரன் கோயில் பகுதின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில் இருந்தது. இந்த வெயிலில் எப்படி இந்த வேலையை செய்து முடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசித்தோம். ஆனால் நமக்கு கூட வந்த வேலையாட்கள் மிகவும் நம்மளுக்கு உதவி செஞ்சு அந்த வேலையை சுலபமாக முடிக்கிறதுக்கு நமக்கு அதிகமான உதவி செஞ்சாங்க. நிச்சயமாக இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ண போய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அங்கே தங்கியிருந்து இந்த வேலையை செய்து முடிச்சுட்டு நாங்கள் வந்தோம். வேலை முடிஞ்சது நாலு நாள் தான், ஆனால் ஷீட் வர டிலே ஆனதுனால தான் ஒரு வாரம் ஆச்சு. இதே போல் தங்கி வேலை செய்கிற இடங்களில் வேலை துரிதமாக முடியும். அதுக்காக நாங்கள் தங்கி நாங்கள் வேலை செஞ்சோம். காரணமே இவர் தான், நல்லா பார்த்துக்கோங்க, இவரை மறக்காதீங்க. இவர் பேர் தான் ஜேம்ஸு. வேலையை அமைச்சிட்டு கிளம்பிட்டாரான். ஆமாம், வேலையில் முக்கியமாக பங்கு பெற்றவர் இவர் ஒருத்தர். இவர் மறைக்கிறாரு, இவரும் ஒருத்தருக்கு. இவர் தான் முக்கியமான ஆள், வெல்டரு. இவர் பேர் தான் சார் இமானுவேல். இவர் தான் மேனேஜர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ரொம்ப நன்றி மக்களே, கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த வேலைகளை இப்போ முடிச்சாச்சு, இங்கேருந்து நாங்கள் புறப்பட போகிறோம். எல்லா வேலைகளும் நினைச்சபடி ரொம்ப அருமையாக வந்தது. மேலும் எங்களுடைய வீடியோக்களை அனுப்பிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இதுவரைக்கும் நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இனியும் அதிகமான வீடியோக்களை நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்குது. வேலை அதிகமாக இருக்கிறதுனால வீடியோவை எடிட் பண்ண முடியல. எனவே வரப்போகிற வீடியோக்களுக்கு நீங்கள் நிச்சயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ், பாய்.